ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எதுக்காக என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. பார்த்தா நல்லவ மாதிரி தான் இருக்கான். யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் வண்டியை மட்டும் நிறுத்தக்கூடாது. நின்று கேட்டுடலாமா? வேணாம் வேணாம், இந்த நேரத்தில் யார் எவருன்னே தெரியாமல் நின்று இவகிட்ட சண்டை போட்டோம், தேவையில்லாமல் சீன் ஆகிடும். இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது தான் கரெக்டு. பெட்ரோல் வேற இல்லையா? God.
மாப்பிள்ள தண்ணி கொண்டு வா மாப்பிள்ள. என்னம்மா ஏதாவது அடிபட்டுச்சாமா? எந்த படுபாவை பையன் அடிச்சுட்டு போனான்னு தெரியலையே. தண்ணி குடிமா. பாத்துமா முல்ல 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 முல்லம்மா. மெல்லமா ஏஞ்சி கை கால்லாம் உதருமா. எனக்கு ஒன்றும் ஆகலண்ணா. ஆம்புலன்ஸ் கூப்பிடுவா? இல்லை இல்லை, வீட்டுக்கு போயிடுவேண்ணா. கொஞ்சம் மயக்கம், கழுத்தில் ஏதோ ஊசி குத்துன மாதிரி இருக்குண்ணா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்ண்ணா. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாமா. என்னம்மா இங்கே நின்றுருக்க? என்னம்மா சொல்லுறல? இன்னம்மா நேற்று கொத்தா இருந்த சாய்வு ஒத்தையா இருக்கு.
டேய் மாப்பிள்ளைங்களா, உங்களை விட்டு இன்னைக்கு தனியாக தண்ணி அடிக்க போகிறேன்டா. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் ஒரு பக்கம் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன் சொல்லு? இந்த பாட்டில் நான் மட்டும் குடிக்க போகிறேன்டா. இருக்கட்டங்களா, ஏதாவது செய்யணும். அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் உருவந்திரியா பண்ணணும். ஒரு உருவத்தில் உடையிலிருந்தால் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு ஆணுன்னு. நம்ம மனசார நான் ஒரு பெண். ஏன் இப்படி இருக்க? திருந்தவே மாட்டியா? எப்பவுமே இப்படிதானா? இப்ப கூட பாரு, நான் வந்தது கூட தெரியாம ரெண்டு கையிலும் பியர் பாட்டிலோட சுத்திட்டு இருக்கேன். இது ஓகே. உன் கூட எப்படி ஒரு பொண்ணு பேசுவான்? பேச நினைக்க தோணுமா சொல்ல? தோணும், எனக்கு தோணும். உன்னெல்லாம் என் கையாலே கொல்லணும்னு தோணுது நீ பண்ண வேலைக்கு. ஆக்சுவலி உனக்கு என்னதான் பிரச்சனை? உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லு, மனசு விட்டு பேசு ப்ளீஸ். பிரியா, உன்னை சீட் பண்ணவோ இன்சல்ட் பண்ணவோ நான் பின்னாடி வரல. ஆக்சுவலி உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு விஷயமே புரியல. பொதுவாக ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசுனா தப்பான கோணத்தில் தான் பார்ப்பீங்க. அப்படி தான் நீங்கள் ரெண்டு பேரும் நினச்சிங்க, பட் அதான் இல்லை. நானும் ஒரு சிஸ்டரும் ஒரே காலேஜ் மேட், பட் கிளாஸ்மேட் கிடையாது. அவர் டிபார்ட்மெண்ட், நான் வேறு டிபார்ட்மெண்ட். ஒரு நாள் செம்ம மழை, பஸ் அப்போ தான் உள்ளே போகுது. அதுலேருந்து ஒரு பொண்ணு வெளியே வரும். என் லைஃப்பில் அப்படி ஒரு பொண்ணு பார்த்ததில்லை. அப்போ இருந்து நான் நானாகவே இல்லை. ரமன் படைப்பில் அவர் தனி ரகம், அவ வேற. என்னை எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி பேசுற, ஏன் இப்படி நடந்துக்கிற. எல்லா ஆண்களும் பார்க்கறது வேற, ஆனால் நான் அவளை பார்க்கறது வேற. மனுஷன் படைப்பில் ஏழு அதிசயம், ஆனால் அவ அடுத்த ஒன்று. நான் ஒரு உண்மையை சொல்லவா? ஒரு பெண்ணாக இருந்து பெண்ணை ரசிக்கிறது எவ்வளோ இனிமையாக இருந்துச்சுன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்போ தான் என் பெண்மையை உணர்ந்தேன். அவ கூட பேசணும், அவ கூட பழகணும், லைஃப் லாங் கூட இருக்கணும், அப்போ தான் முடிவு எடுத்தேன். இப்போ போய் நான் பேசுனா கண்டிப்பாக என்கிட்ட பேச மாட்டான், ஏன்னா அவளுக்கு ஆண்கள்னாவே பிடிக்காது. நான் முழுமையாக மாறினதுக்கப்புறம் அவ கூட பேசணும்னு தோணுச்சு. காலேஜும் மூணு வருஷம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அவளை பார்க்க முடியல.
இப்போ வரைக்கும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒரு நாள் மூஞ்சியும் ஆளையும் பாரு. ஒரு நாள் எப்படி பேசுது, எக்ஸ் எக்ஸ் சொல்லுங்க டாடி, ஒன்னே வரேன் டாடி, பாய்க்கா. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், நானும் ஃப்ரைடே ஃப்ரைடே பார்த்துட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? மனசுல என்ன பெண்களை மயக்கிற மாயக்காரன் நினைப்பா? மூஞ்சியும் ஆளையும் பாரு. ஆமா, ஏதாச்சும் முகத்துல கொஞ்சம் முடியும் நல்ல நடையும் இருந்தா ஏதோ பாக்கலாம். ரெண்டும் இல்ல, ரெண்டும் கட்டானா இருக்க. உன்ன போய் நான் மனசு வலிக்கு. ஹலோ, ஆ சொல்லுங்க. ஹலோ, எனக்கே லெவல ஏன் முடியலவா? சாரி சாரி ஜி, நாயே என்ன தைரியம் இருந்தா ஏன் மேல வந்து விடுவே? இங்க பார், இன்னைக்கு செருப்பால தான் அடிச்சேன், நாள பின்ன என் பின்னாடி சுத்தறத பார்த்தேன், எது கொண்டு அடிப்பேன் தெரியாது, புரிஞ்சுதா? இன்னொரு தடவை என்கிட்ட பேச நினைச்ச நான் மனுஷியா இருக்க மாட்டேன், மைண்ட் இட். என் கண்ணு முன்னாடி நிக்காத, கண்ணு முன்னாடி நிக்காதன்னு சொன்ன, போயிடு. யார் முகத்துல முடிச்சுன்னு தெரியல. என்ன 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 யாருக்குமே பிடிக்க மாட்டேது. ஏய் வரா, இன்னைக்கு மனசுல கதை சொல்லிடுறேன். அக்கா, நான் சொன்னல்ல, யாரு அவன் தான். ஓகே ஓகே. அவ்வளவுதான், கண்ணும் நிக்காத, போயிடு.
வாயில காரி துப்பி அசிங்கப்படுத்திட்டா. உங்கள்கிட்ட பேச வந்தேன், நீ என்ன புரிஞ்சிக்கல, என்னையும் அசிங்கப்படுத்திட்ட, போயிடுன்னு சொல்லிட்ட. அப்போ தான் புரிஞ்சுது என்னை யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு. எனக்கு பிடிச்ச பொண்ணு அவளுக்கு என்ன பிடிக்கல, அதனால தான் என்னை நானே முடிச்சுக்கிட்டேன், முகத்தில் முகமுடி போட்டேன். நான் இல்லாத இந்த உலகத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். உங்கள் ரெண்டு பேரையும் சாவடித்தேன். அவ உருவத்தில் என் முன்னாடி மனசாட்சி கூட பேசினே அனுமதியின்றி உன் உடலை என் ஆத்மா பயன்படுத்தி கொண்டது. என்னை மன்னித்துவிடு, நான் வந்து வேலை முடிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையின் அத்தியாயத்தை தொடங்கி நீ வாழ். நான் விடை பெறுகிறேன் குற்ற உணர்வோடு.